சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமைக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான கெஸ்ட் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். அசார், நம்ம முகம் பார்க்கும் கண்ணாடிகளை ஜன்னல்களாக மாற்றி அமைப்பதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சிட்னி ஜே ஹாரிஸ் அப்படிங்கிற அமெரிக்க அறிஞரோட கருத்து. ஆனா இந்த கருத்து உலகத்தில் இருக்கிற பல எஜுகேஷன் சிஸ்டம்க்கு ரொம்ப பொருந்தக்கூடிய கருத்து அப்படின்னு சொல்லலாம். இந்திய கல்வி அமைப்புல பல மாற்றங்கள் கொண்டு வரதுக்காக நிறைய பேர் ரொம்ப காலமா குரல் எழுப்பிட்டு வராங்க. அதுல ஒரு முக்கியமான தமிழ் குரலுக்கு சொந்தக்காரர் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு கெஸ்டா வந்திருக்காரு. இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவர் தமிழின் புகழ்பெற்ற குழந்தைகள் எழுத்தாளர். இவர் எழுதுற சிறுகதைகள் எல்லாம் உலகத்துல இருக்கிற பல வாசகர்களுடைய கவனத்தை ஈர்த்துட்டு வருது. அது மட்டும் இல்லாம இவர் எழுதின சிறுகதைகள் இங்கிலீஷ், ஹிந்தி, பிரெஞ்சு, மலையாளம், தெலுங்குன்னு பல மொழிகளை மொழிபெயர்க்கப்பட்டும் வெளியாகி இருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கலாம். குறிப்பா சொல்லப்படும் அப்படின்னு பார்த்தா, இவர் எழுதின 4 கதைகள் வந்து பாத்தீங்கன்னா குறும்படமா எடுக்கப்பட்டு சர்வதேச திரைப்படங்களால விருதுகள் வாங்கியிருக்குது. அது மட்டும் இல்லாம ஆயிஷா அப்படின்னு எழுதின குறும் நாவல் வந்து ரொம்ப புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லலாம். கல்வியில என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரணும் அப்படின்னு இவர் தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு. அந்த வகையில இது யாருடைய வகுப்பறை அப்படிங்கிற நூலையும் இவர் எழுதியிருக்காரு. 2014 வந்து பாத்தீங்கன்னா பால சாகித்ய அகாடமி விருது இவர் வாங்கியிருக்காரு. எந்த நூலுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா விஞ்ஞான விக்ரமாதித்தன் கதைகள் அப்படிங்கிற அந்த நூலுக்காக. சிறுகதைகள், நாவல்கள், மொழிபெயர்ப்பு அப்படின்ட்டு 115 மேல புத்தகங்கள் இவர் எழுதியிருக்காரு. ஒரு அற்புதமான கல்வியாளர், அருமையான எழுத்தாளர் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ரா ஆயிஷா நடராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? வெரி ஃபைன், மகிழ்ச்சியா இருக்கேன். ஆஹா, பல குழந்தைகளை பல இடங்களில் சென்று சந்தித்து வந்த அந்த ரத்த கொதிப்போடு இருக்கிறேன். இன்னைக்கு இந்த 2 குழந்தைகளை சந்திக்க வந்திருக்கீங்க, மகிழ்ச்சி. கண்டிப்பா சார், நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட நாங்க கேட்க போறோம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள், குழந்தைகள் தொடர்பான நூல்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட ஆண்டுகளா நீங்க எழுதிட்டு இருக்கீங்க. இதற்கான தேவை என்னன்ட்டு எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க சார். ஒரு காலகட்டம் இருந்தது, மரங்களில் எல்லாம் ஏறி இறங்கி குழந்தைகள் ஓடி விளையாடிய காலம், சாலை முழுவதும் கிரிக்கெட் ஆடிய காலம், கிட்டுப்புல், கோலி குண்டு, பம்பரம் என்று சுழன்று சுழன்று அடித்த காலம். இந்த காலகட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து டியூஷன் காலமாக மாற்றிவிட்ட ஒரு கல்வி நம்முடைய கல்வி. வெறும் பாடப்புஸ்தகம் மட்டும்தான் அவங்க உலகம். அவங்க படிக்கணும், பரீட்சை எழுதணும், மார்க் வாங்கணும், அப்புறம் திரும்ப படிக்கணும், பரீட்சை எழுதணும், மார்க் வாங்கணும், திரும்ப. இப்படி ஒரு சுழலுக்குள் சிக்கி கொண்டிருக்கும் இந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய பரிசுகளை சரியான நேரத்தில் கொடுப்பதற்காக 20 ஆண்டுகளுக்கு முன் நான் வந்து குழந்தைகளுக்கு மட்டுமே எழுத வேண்டும் என்று முடிவு செய்து என்னுடைய எழுத்துக்களை மாற்றிக்கொண்டேன். அதில் வந்து எல்லா புத்தகங்களுமே வெற்றின்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் குழந்தைகள் தேடி தேடி வந்து வாசித்த பல நூல்களை நான் படைத்திருக்கிறேன் என்கிற பெருமையும் எனக்கு இருக்கிறது. இப்போது 3 ஜெனரேஷனுக்கு நான் எழுதிட்டேன். ஃபஸ்ட் ஜெனரேஷன் எழுதினவங்க இப்போ வந்து அஃபிஷியல்ஸாக போகிற அளவுக்கு வந்துட்டாங்க. 2வது ஜெனரேஷனில் இருக்கிறவங்க இப்போ கல்லூரியில் இருக்காங்க. 3வது ஜெனரேஷன் இப்போ இருக்குது. எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இந்த குழந்தைகளுக்கு இப்போ நான் எழுதிட்டுருக்கிற குழந்தைங்க உடனே அதை வந்து தன்னுடைய வாய்ஸ் மெசேஜாக மாற்றி எனக்கு வந்து அதை திருப்பி அனுப்புறதும், இந்த செல்ஃபோன்லேயே அதை ஒரு கதைகளாக மாற்றி அதை எனக்கு அனுப்புவதும், இப்போ இருக்கக்கூடிய ஐபாட் ஜெனரேஷன் அவர்களும் என் கதையை பயன்படுத்துவதை பார்த்து, என் எழுத்துக்களை பயன்படுத்துவதை பார்த்து சிலிர்த்து போன முறையில் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறேன். சார், ஆயிஷா உங்களுடைய மிக புகழ்பெற்ற ஒரு நாவல், இந்த குறு நாவலில் வந்து அறிவியல் ஆர்வம் அதிகமாக இருக்கிற ஒரு பொண்ணோட கதை. இந்த நாவல் வெளிவந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரியான தாக்கங்களை கொடுத்துச்சு சார்? 1980களின் இறுதியில் அப்போ நான் வந்து ஒரு தனியார் பள்ளியில், அதாவது ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியராக இருந்தேன். அப்போ எனக்கு கிடைத்த மாணவர்களின் அனுபவங்கள், நாங்கள் டீச்சர்ஸாக எப்படி இருக்கோம் அப்படிங்கிறதுனுடைய கன்ஃபெஷன் தான் அந்த ஸ்டோரி. இந்த கான்செப்ட் இதுதான் முக்கியம். மதுரையில் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்கிறேன். 1000 குழந்தைகளோடு ஆயிஷா நடராஜன் ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா சாதாரண குழந்தைகள், அரசு பிள்ளை, அங்கே யூனிஃபார்ம் தவிர வேறு ட்ரெஸ்ஸே கண்டிப்பாக அவங்கள்ட்ட கிடையாது சார். அந்த குழந்தைங்க உட்கார்ந்துருந்த ஒரு கூட்டத்தில் யார் வேணால் எதை வேணால் கேட்கலான்னு சொல்கிறோம். சொன்ன அடுத்த செகண்டு ஒரு 10 நிமிடத்துக்குள்ளே எனக்கு 50 கேள்வி கிடச்சிது. கேள்விகளை தேடிப்போங்க. குழந்தைங்கள்ட்ட இருக்கிற கேள்வி எவ்வளோ பயங்கரமாக இருக்குது தெரியுமா? சூரியன் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கு, அதனால தான் வெப்பம் வருதுன்னு நீங்கள் சொன்னீங்க, புகையே வரல அப்படின்னு அந்த குழந்தை கேட்குற, அவளுக்கு வந்து 8 வயசு தான் இருக்கும்.
அவளை நீங்கள் அப்படியே விட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக வருவான்னு நினச்சி பாருங்கள். இந்த கொஸ்டின்ஸ் ஓப்பன் ஹேண்ட் கொஸ்டின்ஸ், இதுக்கு பேர் இந்த கேள்விகளை எழுப்பும் நோக்கத்திற்காகத்தான் ஆயிஷா உருவாக்கப்பட்டாள். இந்த அது வந்து கல்யாணி குருநாவல் போட்டியில் குருநாவலாக அனுப்பப்பட்டது. அப்போது சுஜாதா போன்றவர்கள் அமர்ந்து அந்த போட்டியில் முதல் பரிசு பெறும் நாவலாக அதை செலக்ட் பண்ணாங்க. இந்த ஆயிஷா அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணதுங்கிறது என் கையில் மட்டும் இல்லை, ஆசிரியர் அமைப்புகள், இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான ஆதரவு அமைப்புகள், பல அமைப்புகள் இணைந்து ஆயிஷாவை பல்வேறு இடங்களுக்கு எடுத்து சென்றது என்பதுதான் உண்மை. இப்போ போன வாரம் வந்து ஆயிஷா ஸ்பானிஷ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களோட ஒரு சிட்டிங் ஆன்லைனில் வச்சுருந்தாங்க, நான் கலந்துக்கிட்டேன். அங்கேயும் வந்து இருக்கக்கூடிய குழந்தைகள் துன்புறு கல்வியை குழந்தைகள் ஆதரவு கல்வியாக மாற்றுவதற்கு என்னெல்லாம் செய்யலாம், அவங்க க்ரியேட்டிவிட்டியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அவங்களுடைய கொஸ்டினிங் பவரை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இப்படி வந்து அவங்க கொண்டு போயிட்டுருக்காங்க. இதுதான் வந்து ஆயிஷாவின் வெற்றி என்றும் நான் கருதுகிறேன். கண்டிப்பா சார், ஆயிஷா பத்தி சொன்னீங்க, அதே மாதிரி இங்கிலாந்து நாட்டின் கல்வி முறை, பின்லாந்து நாட்டின் கல்வி முறை, இந்த மாதிரி 60 மேற்பட்ட நாடுகளின் கல்வி முறை எப்படி இருக்கும்ன்ட்டு நீங்க வந்து இது யாருடைய வகுப்புறை அப்படிங்கிற நூலில் சொல்லியிருப்பீங்க. அதோடைய தேவை என்ன, அதோடைய மாற்றம் என்னன்னு சொல்லுங்க சார். கல்வியை பொறுத்த வரைக்கும் நாம செஞ்சிட்டு இருந்துதான் சரி அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நம் நாட்டில் எத்தனையோ கல்வி குழுக்கள் அமைக்கப்பட்டு எவ்வளவோ மாற்றங்களை முன்மொழியறதுக்கு நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் பல நாடுகளினுடைய கல்வியோடு ஒப்பிட்டு பார்க்கணும், அங்கே என்ன பண்ணுறாங்க, ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. உதாரணமாக எப்போதுமே கல்வியில் வேர்ல்டு நம்பர் 1 ஃபின்லாண்டு தான். ஆனால் ஒரு ஃபின்லாண்டை திரும்பி பாருங்கள், ஃபின்லாண்டில் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அவங்க வச்சிருக்கிற மாதிரி மிக அற்புதமாக உருவாக்குவது என்பது அவ்வளோ எளிதானதல்ல. அதில் முக்கியமான ஒரு விஷயம் ஃபின்லாண்டில் என்னென்னா, ஒரு குழந்தை வந்து 4th படிச்சிட்டு இருக்கு, ஆனால் செகண்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒரு விஷயம் அவருக்கு தெரியல, இல்லது புரியல, அல்லது மறந்து போச்சு அப்படின்னா 2 அவர் பர்மிஷன் கேட்டு வாங்கிட்டு போய் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து உட்காந்து நின்றுட்டு வரலாம். இப்படி ஒரு பர்மிஷன், இது ஒரு சாதாரண விஷயம், அது தெரியலன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு டீச்சர்கிட்ட சொல்றதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு போதும் நமக்கு இவ்வளவுதான் கல்வி வரும் அப்படின்னு பின்வாங்குவதை விட அந்த குழந்தைக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுங்க. போனால் போகுது, அங்கே போய் 2 உட்காந்துட்டு வரட்டும், தமிழ் அதே டிவிஷன் அங்கே போய் உட்காந்து கொஞ்சம் கவனிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னா அவங்க போயிட்டு 2 அவங்க ஒரு ஒகேஷன் மாதிரி போயிட்டு வந்துடுறாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கல்வி சுதந்திரம்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பிரைமரி முடிக்கிறதுக்குள்ள கண்டிப்பாக ஒரு இசை இன்ஸ்ட்ருமெண்ட்டோ அல்லது பாட்டோ கற்றுக்கிட்டு தான் ஆகணும் என்பது ஃபின்லாந்து கல்வியில் இருக்கிற பேஸ். கியூபன் கல்வி எடுத்துக்கங்க, அழகான ஒரு விஷயம் சொல்கிறேன், 10th படிக்கிற குழந்தைங்களுக்கு இங்கே வந்து வெறும் பரீட்சை தான், வேறு எதுவுமே நீங்கள் வைக்கிறது இல்லை. ஆனால் கியூபாவில் 3 டென்த்து ஸ்டாண்டர்டை 3 பிரிக்கிறாங்க, கடைசி பகுதியில் தான் அவர் பாடம் படிக்கணும், மீதி 2 அவர் எப்படி பிரிக்கிறாரு, விவசாயம் பார்த்து அங்கே போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும், அவங்களோட இருந்து விதைப்பு அறுப்பு ஏதாவது ஒன்று செஞ்சு அவங்களோட இருந்தார், விவசாயத்தை கற்றுக்கிட்டாருன்னு சர்டிஃபிகேஷன் விவசாயிகள்கிட்ட வாங்கிட்டு வரணும். 2 இபி அல்லது நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி போர்டு அல்லது டெலிஃபோன்ஸ், இதில் எங்கேயாவது அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும், ஃபீல்டு ஒர்க் கற்றுக் கொடுக்குறாங்க சின்ன குழந்தைக்கு எப்படிலாம் பண்ணலாம் என்னன்ட்டு, இந்த இது அங்கேருந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும், இந்த மாதிரி ஒரு 3 மினிமம் அவர் கையில் இருக்கணும், அப்புறமா அவர் தியரி பேப்பர் எழுதலாம். இந்த மாதிரியான கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் செஞ்சது அந்த புக்கில். அந்த புக்கு நல்ல வரவேற்பை பெற்றது, தமிழக அரசின் பரிசு பெற்ற புத்தகம். அந்த புத்தகம் இன்றைக்கும் கூட ஆசிரியர்கள் பலவற்றை வாசிக்கிறார்கள். நாம் நம் கல்வியில் உருவாக்க முடிந்த பல அம்சங்களை அந்த புத்தகத்தில் நான் அங்கங்கு விதைத்து வைத்திருக்கிறேன். சார், உங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின புத்தகம் லெட் அஸ் செலிப்ரேட் சில்ட்ரன் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. மோண்டசரி அம்மையார் சொன்ன மொத்த தொகுப்பு அந்த புத்தகம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த புத்தகம் ஏற்படுத்தின தாக்கத்தை பத்தி சொல்லுங்க சார். சார், அப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து நான் கல்விக்குள்ள இல்லை, குழந்தைகளோடையும் இல்லை, நான் வந்து ஒரு சீரியஸ் எழுத்தாளனாக இருந்தேன், நாவல்கள் படைச்சிட்டு இருந்தேன், சிறுகதைகள் படைச்சிட்டு இருந்தேன், சினிமாவுக்கு வந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன், இப்படிலாம் ஒரு காலகட்டம் இருந்தது. சாதாரண ஒரு ஆசிரியராக நான் அப்படியே போயிருப்பேன். ஆனால் நூலகத்துக்கு போகிற பழக்கம் இருந்ததுனால ஒரு நாள் யாரோ படிச்சுட்டு டேபிள் மேலே அதை வச்சுட்டு போயிருந்தாங்க, லெட் அஸ் செலிப்ரேட் சில்ட்ரன், குழந்தைங்களை போய் கொண்டாட முடியுமா, என்னடா இது அப்படின்னு நான் கையில் எடுக்கிறேன். 2 படிச்சிட்டேன், அதுக்கப்புறம் தூக்கி போட்டேன், எங்கேயோ வச்சிட்டேன். அப்போ தான் எங்கள் ஸ்கூலில் கோட்டல் எழுதி விட்டுருந்தாங்க சைக்கிள், அப்போலாம் சைக்கிளிங், ஒரு நாள் சைக்கிளில் வச்சிட்டேன் போல, இந்த உக்க சும்மா கையில் எடுத்தேன், கொண்டு வந்துட்டோம், 2 தான் டைம் இருக்குது படிச்சிருவோம், படித்தேன், திருப்பி எடுத்து போய் கொடுக்கவே இல்லை, இனி வரைக்கும் என்கிட்ட தான் இருக்குது. இந்த லைப்ரரிக்கு போய் சாரி சொல்லி ஃபைன் கட்டிட்டேன், ஆனால் அந்த புக்கை திருப்பி கொடுக்கவே இல்லை.
அந்த ஒரு புத்தகம் என் வாழ்க்கையே மாற்றிவிட்டது. அன்று முதல் இன்று வரை குழந்தைகளுக்காகவே நான் வாழ்கிறேன், அவங்களுக்காக எழுதுகிறேன், அவங்களுக்காக சிந்திக்கிறேன், அவங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உலகத்தில் இருக்கக்கூடிய பல மொழிகளில் வெளிவரக்கூடிய கதைகள், அந்த குழந்தைகள் கதைகள்லாம் நம்ம குழந்தைகளுக்கு மொழிபெயர்த்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி பல நாடுகளில் நடக்கக்கூடிய குழந்தை சம்பவங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதி எழுதி நம்ம குழந்தைங்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி பல நாடுகளின் கதைகள், இப்போ உதாரணமாக ஜானி ரொடாரி இத்தாலி மொழியினுடைய கதைகளை கேட்டு தெரிஞ்சிட்டு வந்து இங்கே டெய்லி ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்படி அவங்களுக்காக வாசித்தது, அவங்களுக்காக எழுதுவது, அவங்களுக்கான வாழ்க்கையாக என் வாழ்க்கையை மாற்றி அமைத்த புத்தகம் லெட் செலிப்ரேட் சில்ட்ரன் பை மரியா மாண்டிசோரி. சார், மாண்டிசோரி கல்வி முறை வந்து உலகம் முழுக்க ரொம்ப புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் மாண்டிசோரி கல்வி முறையை மையமாக வச்சு ஒரு புத்தகம் ஒன்று வெளியிட்டிருக்கீங்க, அது இந்த ஆண்டு சென்னை புத்தக கண்காட்சியில் வெளிவந்திருக்குது. அந்த புத்தகம் பற்றி சொல்லுங்கள் சார். மழலையர் கல்வி அப்படிங்கிற தலைப்பில் மரியா மாண்டிசோரி எழுதின புக்கு அது. 412 பக்கங்கள் கொண்ட ஒரு பெரிய புக்கு, ஆசிரியர்களுக்கான புக்கு அது. மழலையர் கல்வியில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எத்தனை மொழி வேணால் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, ஆனால் அவங்க கல்வி தாய்மொழியில் தான் இருக்கணும் என்பது தான் அவங்களுடைய மிக முக்கியமான அடிக்கோடிடுகின்ற விஷயம். அதுக்கு இந்த புத்தகத்தில் ரெண்டு விஷயங்களை அவங்க புதையலாக வச்சுருக்காங்க. ஒன்று என்னென்னா, எல்லாருமே நாம் எல்லாருமே, நான் நீங்கள் குழந்தைங்க எல்லாரையும் பாருங்கள், சின்ன குழந்தையில் பிறந்ததுலேருந்து நாம் கல்வி தொடங்குகிறது. எப்படி சார் பிறந்ததுலேருந்து நம்ம ஸ்கூலுக்காக போகிறோம், ஸ்கூலுக்கு போனால் தான் கல்வி என்று நினைப்பது தான் அபத்தம். நம்ம பிறந்த உடனே கல்வி தொடங்கிடுது. எப்படி நம்ம ஸ்மைல் பண்ண கற்றுக்குறோம், அதுக்கப்புறம் கண்ணை திறந்து அம்மாவை தனியாக கண்டுபிடிக்க கற்றுக்குறோம், அதுக்கப்புறம் என்ன கற்றுக்குறோம், உட்கார கற்றுக்குறோம், கொஞ்சம் தவழ கற்றுக்குறோம், நடக்க கற்றுக்குறோம், இதெல்லாம் கல்வி இல்லையா. அதுக்கப்புறம் மிக மிக முக்கியமாக அம்மா பேசுகிற மொழியை கற்றுக்குறோம். ஒவ்வொரு வார்த்தையாக நம்ம பேச ஆரம்பிக்கிறோம், முதல்ல தப்பாக பேசுகிறோம், ஆனால் அதுக்கப்புறம் ரைட்டாக பேசுகிற வரைக்கும் பிடிவாதமாக அந்த குழந்தை பேசுது. திரும்ப திரும்ப சில வார்த்தைகளை அந்த குழந்தை சொல்லிகிட்டே இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம், வேடிக்கையாக இருக்கும், அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மொழியை குழந்தை எப்படி கற்றுக்குது அப்படிங்கிற அறிவியல் உண்மையை இந்த புத்தகம் முழுவதும் அவங்க எழுதுகிறாங்க. தாய்மொழியை ஒரு குழந்தை எப்படி கற்றுக்குது, அதுக்கப்புறம் தாய்மொழியில் மட்டும்தான் அந்த குழந்தையால் சிந்திக்க முடியுது. அந்த அந்த குழந்தைக்கு தாய்மொழி என்பது சிந்திக்கும் மொழி, வாசிக்கும் மொழி, அவங்க சொல்லிகிட்டே போவாங்க. மூணாவது முக்கியமானது பேசும் மொழி, உலக தொடர்பு மொழி, இப்படி இப்படி வரிசையாக என்னெல்லாம் அந்த மொழி, அந்த மொழியில் தெரிஞ்ச உணவு தான் அது சாப்பிடும். அந்த உணவுக்கெல்லாம் நீங்கள் பேர் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அந்த மொழியில் இருக்கக்கூடிய நண்பர்கள், ஒரு நண்பரை பார்த்த உடனே அவர் யாருன்னு அவருக்கு பேர் வைக்கும், இவர் மாமா, இவர் சித்தப்பா, இவர் வந்து தாத்தா, அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறது. இப்படித்தான் அந்த குழந்தை வந்து தாய்மொழிக்குள்ளே போயிடுது. இதையே நம்ம கல்வியாக மாற்றும் பொழுது மேதைகள் கிடைப்பார்கள். இந்த மாதிரியான மிக நுணுக்கமான தாய்மொழி சம்பந்தப்பட்ட கல்வியின் அடிப்படைகளை இந்த மழலையர் கல்வி புத்தகம் பேசுகிறது. கண்டிப்பா சார், இன்னைக்கு நம்ம விருந்தினர் திரு ரா நடராஜன் அவர்கள் எழுதின ஆயிஷா அப்படிங்கிற குறுநாவல் 1996 கணையாளி நடத்தின குறுநாவல் போட்டியில முதல் பரிசு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம 100,000 பிரதிகளுக்கும் மேல விற்று சாதனை படிச்சிருக்கு. இந்த நூல் 8 மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த நூல் எல்லாருக்குமே கல்வி திட்டம் வாயிலா தமிழ்நாடு அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட பயிற்சியில ஒரு கட்டாய பாடமா ஆயிஷா நூல் இடம்பெற்றிருக்கு. இது தவிர 7 தன்னாட்சி கல்லூரிகள், 3 பல்கலைக்கழகங்கள்ல ஆயிஷா நூல் ஒரு கட்டாய பாடமா இருக்கு. குழந்தைகளும் பெற்றோர்களும் கண்டிப்பா வாசிக்க வேண்டிய ஒரு நூல் ஆயிஷா. கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல நம்ம கல்வி முறைக்கும் ஆங்கில கல்வி முறைக்கும் மெக்காலே கல்வி முறைக்கும் உள்ள வித்தியாசம் பத்தி சொல்லுங்க சார். மெக்காலே வந்து நம்முடைய கல்வியை ஒரு சர்டிபிகேட் வாங்குற ஒரு கான்செப்டாக சுருக்கினார். இது குறித்து நான் நிறைய இது யாருடைய வகுப்பறையில் விரிவாக பேசியிருக்கிறேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், மெக்காலே கொண்டு வந்த கல்வியை நம்ம இப்போ வச்சுக்கல, மிகப்பெரிய தந்திரம் அவர் செஞ்சது. ஒரு விதத்தில் மெக்காலே வந்து அனைத்து வகையான இன ஜாதி மக்களும் வகுப்பறைக்கு வரலாம் அப்படின்னு சொன்னது மெக்காலேவோட ப்ளஸ் பாயிண்ட். அந்த விஷயத்தில் நானும் ஒரு மெக்காலேவாதியாக இருக்க விரும்புகிறேன். எல்லாரையும் உள்ள அனுப்புங்க, நாம் அதை தான் சொல்கிறோம். கோவில் ஒன்று திறக்கிறீங்களா, எல்லாருக்கும் தரங்க. அதே மாதிரி தான் ஸ்கூல் ஒன்று திறக்கிறீங்களா, எல்லாருக்கும் தரங்க. அதில் நான் மெக்காலே பக்கம் நிற்கிறேன். அடுத்த ஸ்டெப்பு மெக்காலே சொல்கிறான், நமக்கு எடிசனோ அல்லது பெரிய அறிஞனோ தேவையில்லை, ஃபேரடேவோ தேவையில்லை, நமக்கு தேவை வேலையாள்.
எனவே இவங்களுக்கு தர வேண்டிய கல்வி என்பதை கேள்வி பதில்களாக மாற்றுங்கள். இவங்க மிஷினை எப்படி உருவாக்குறதுன்னு கற்றுக்க வேணாம், மிஷினை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கற்றுக்க வேண்டாம், இவர்கள் அந்த மிஷினை எப்படி இயக்குவது என்று கற்றுக்கொண்டால் போதும். இந்த இடத்தில் தான் நம் கல்வி மெக்காலேடமிருந்து முரண்படுகிறது. இந்த இடம் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். நான் இங்கிலாந்தில் கல்வி எப்படி இருக்குது இப்போவும் கூட, ஃபிசிக்ஸு ஒரு வகுப்பறை, கெமிஸ்ட்ரி வேறு வகுப்பறை, பயாலஜி அங்கெங்கேயோ இருக்குது. ஆனால் மாணவர்கள் என்கிறது ஒரு வகுப்பறை என்பது 32 பேர் கொண்ட டீம். அந்த டீம் ஃபஸ்ட் பீரியட் ஃபிசிக்ஸ்குள்ளே போயிடும். அங்கே ஃபிசிக்ஸ் லேபே இருக்கும், அவங்க எல்லாம் பண்ணலாம், அங்கே தான் வகுப்பு எல்லாம். செகண்ட் பீரியட் அவங்க மொத்தமாக கெமிஸ்ட்ரிக்கு போயிடுவாங்க. மூணாவது பீரியட் அப்படியே அந்த டீமாக பயாலஜி போயிடுவாங்க. இந்த இடம் நம்ம இன்னும் மெக்காலேவிடமிருந்து விடைபெறவில்லை என்பதை காட்டுகிறது. இப்போ நம்ம விடைபெற வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது, நாம் விடைபெறுவோம். வகுப்பறை என்பது எப்படி இருக்கணும், இப்போ எப்படி இருக்கு, இந்த கான்செப்ட் தான் முக்கியம். இதை நோக்கி நம் கல்வி செல்ல வேண்டும் என்பதுதான் எங்கள் விருப்பம். சிறப்பு சார். அண்ட் சார், அதே மாதிரி பாவ்லோ ஃப்ரெய்ரே எழுதிய புத்தகத்தை நீங்கள் வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கீங்க, ஒடுக்கப்பட்டவர்களின் கல்வி முறை அப்படின்ட்டு. எதுக்காக அந்த புத்தகத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க சார்? நம்முடைய கல்வியினுடைய முக்கியமான முகங்களில் ஒன்று சாதாரண மக்களுக்கான வெகுஜன கல்வி. இந்த சாதாரண மக்கள் கல்வியை நம்ம அறிவொளி இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தின் மூலமாக தான் கொண்டு போனோம். உலகத்திலேயே மக்களிடம் கல்வியை கொண்டு சென்று வெற்றி பெற்ற ஒரு மாநிலத்தில் தமிழகமும் ஒன்று. அப்போது வந்து அறிவொளி இயக்கம் நடந்து கொண்டு இருந்தப்போ நான் காலேஜில் இருந்தேன். அப்போ தான் நாங்கள் வந்து பாலோ ஃப்ரேரேவை இடறினோம். பாலோ ஃப்ரேரே தன்னுடைய கல்விக்கு வந்து த பெடகாகி ஆஃப் தி அப்ரெஸ்ட் என்று பெயர் வைத்திருந்தார். மரியா மாண்டிசோரி தன் கல்வி முறைக்கு த சயின்டிஃபிக் பெடகாகி அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. சயின்டிஃபிக் பெடகாகியும் நமக்கு வேணும், த பெடகாகி ஆஃப் தி அப்ரெஸ்டும் நமக்கு வேணும். ஏனென்றால் நாமும் ஒரு வகையில் பல மொழியாலும் இன அடிப்படையிலும் தேசிய அடிப்படையிலும் உலக அடிப்படையிலும் ஒடுக்கப்பட்டவர்கள் தான். அதில் பாலோ ஃப்ரேரே செய்திருக்கிற இரண்டு முக்கிய வேலைகளை ஆசிரியர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். பாலோ ஃப்ரேரே சொல்வார், கல்வி என்பது ஒரு குழந்தையோட தலையை திறந்து நீங்கள் அறிவுன்னு நினச்சிட்டு இருக்கிற உங்கள் புக்கில் இருக்கிற எல்லாத்தையும் பேங்க்கில் பணம் போடுற மாதிரி அவர் தலையில் பொத்து பொத்து பொத்துன்னு போட்டு மூடுவது அல்ல. சரியா? இது ஒரு மிக முக்கியமான கருதுகோள், எனக்கு பிடிச்சிருந்தது. சரி, அதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் தப்பு. அப்போ கல்வி என்பது என்ன? கல்வி என்பது என்னன்னா, குழந்தைகளை நீங்கள் கிளாஸில் அப்படி அப்படி வட்டமாக உட்கார வச்சு ஒரு பிரச்சனையை முன்வைத்து அந்த குழந்தைகளை இடையே விவாதம் நடத்துவது தான் கல்வி. ஒரு குழந்தை வந்து தான் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லணும் சொல்லணும் ஒன்று, அது தானே தன் சொந்த மொழியில் எழுதணும் ரெண்டு. இது ரெண்டும் நடந்தால் தான் கல்வி நடந்திருக்கிறது என்ற அர்த்தம் சொல்வார். மூணாவது, கல்வி என்பது நேமிங் த வேர்ல்டு. ஒரு குழந்தை தன்னுடைய பார்வையில் தன் பாணியில் இந்த ஒவ்வொரு பொருளுக்கும் பெயர் வைக்க வேண்டும். பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து ஒரு கப்புக்கு கூட வேறு பேர் தான் வைக்கும் முதல்ல, அப்புறம்தான் கப்பு, ஓ இது கப்பு அப்படிங்கிற முடிவுக்கு வரும். ஏய் இது டம்ளர்ரா அப்படின்னு நம்ம சொல்லிவிடுப்போம் அப்புறம்தான். ஆனால் அது வரைக்கும் அந்த குழந்தை அதுக்கு வேறு பேர் வைக்கும். தட்டுன்னு சொல்ல மாட்டாங்க, தச்சுமாங்க, ஏதாவது பேர் சொல்லுவாங்க. நேமிங் த வேர்ல்ட் இஸ் எஜுகேஷன். இதெல்லாம் நான் பாலோ ஃப்ரேரிடமிருந்து தான் கற்றுக்கொண்டேன். சாதாரண மக்களுக்கு எழுத படிக்க சொல்லிக் கொடுக்கணும் சார். அதே மாதிரி மகாத்மா காந்தி அவர்கள் வந்து 1927 வார்தால வந்து மிகப்பெரிய கல்வி மாநாடு ஒன்று நடத்தினாரு. அதுல காந்தி அவர்கள் இந்திய கல்வி முறையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாரு சார். காந்தி சொன்ன கல்வி நம் இந்தியாவுக்கு மிகவும் பொருத்தமான கல்வி. காந்தி ஒரு குழந்தைக்கான கல்வி என்பது அவரையும் அவர் உடலை அவர் மனதை அவர் ஆன்மாவை வளர்க்கும் கல்வியாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். இந்த மூன்றுக்குமான கல்வி எப்படி இருக்கணும்? ஒரு குழந்தைக்கு தேவையான அளவுக்கு உழைப்பும் இருக்க வேண்டும். அந்த குழந்தைக்கு சமைக்க சொல்லிக் கொடுங்க, சப்பாத்தி போட சொல்லிக் கொடுத்தார் காந்தி. அவங்களுடைய ஆசிரமங்களில் அந்த குழந்தைங்களே சப்பாத்தி போடுவாங்க. ரெண்டாவது, அந்த குழந்தைகள் ராட்டை நூற்பாங்க, அதுக்கான சம்பளத்தை அவர் அவங்களுக்கு கொடுத்துருவார் காந்தி. மூணாவது, அந்த குழந்தைகளை கல்வி எழுத படிக்க சொல்லிக் கொடுக்கும் கல்வி. 6 வயதில் தான் காந்தியோட கல்வி தொடங்குகிறது. 6 வயதிலிருந்து கிட்டத்தட்ட 12 வயது வரையில் இந்த நாட்டில் கல்வி என்பது அனைவருக்கும் எந்த விதமான ஃபீஸும் இல்லாமல் கிடைக்க வேண்டும் என்பது காந்திய கல்வி முறை.
ரெண்டாவது காந்தி கல்வி முறையில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அந்த குழந்தைகள் ஒவ்வொரு ஆண்டும் 2 அல்லது 3 மாதங்கள் கிராமங்களுக்கு சென்று பணியாற்ற வேண்டும் என்பதையும் காந்திய கல்வி அடிப்படையாக கொண்டது. காந்திய கல்வி முறைக்காக அவர் ஒரு குழுவை நியமித்து அந்த குழு பரிந்துரைத்ததன் பெயரில் காந்திய கல்வியை காந்தி முன்மொழிந்தார். பெரிய ஒரு விஷயம் சொல்கிறேன். காந்தி வந்து அவர் படித்த ஸ்கூலுக்கு விசிட் பண்ணுறார். ஸ்டாஃப் ரூமில் எல்லோரும் உட்காந்தாங்க. நீங்கள்லாம் என்ன என்னன்னு கேட்டார். ஐ ஆம் டேக்கிங் கேர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் நார் ஒருத்தர். சார் ஐ ஆம் சயின்ஸ் டீச்சர் நார் ஒருத்தர். ஐ ஆம் டேக்கிங் கேர் ஆஃப் இங்கிலீஷ். ஐ ஆம் டேக்கிங் கேர் ஆஃப் சோஷியல் நாங்கள். தென் ஹூ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் த சைல்டுன்னு கேட்டார். ஒன்று, தான் படித்த பள்ளிக்கே காந்தி திரும்பி சென்றார். ஸ்கூலை பயங்கரமாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க, கொடியெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க காந்தி வராருன்னு. காந்தி HM ரூமுக்கு போல நேராக டாய்லெட்டுக்கு போயிட்டார். கழிவறை எப்படி இருக்குன்னு போய் காந்தி பரிசோதித்தார். மோசமாக இருந்தது. காந்தியே வாளி இதெல்லாம் வச்சுட்டு கழிவறையை க்ளீன் பண்ணுறதுக்கு எப்படி க்ளீன் பண்ணலான்னு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். இப்போ ஒரு பள்ளி என்பது என்ன, அந்த குழந்தைகளுக்கு என்னெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கும் என்பதற்கு வரையறை இல்லை. அனைத்தையும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுதான் மனதளவில், உடல் அளவில், ஆன்ம அளவிலான கல்வி என்று காந்தி சொன்னார். ஓகே சார். சார், அதே மாதிரி இந்தியாவில் கல்வி வந்து அடிப்படை உரிமையாக மாற்றப்பட்ட வரலாறு பற்றி சொல்லுங்கள் சார். முதல்ல வந்து இந்தியாவில் கல்வி என்பது ஒரு இலவச கல்வியாக இருக்கணும் என்கிற குரல் 1910 வந்துவிட்டது. 1910. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அப்போது இருக்கிற பிரிட்டிஷ் அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் என்ன செஞ்சாங்க, ஸ்கூலுக்கு யாரையாவது அனுப்பலனா ஃபைன் போட்டாங்க. ஆனால் அப்படி இருந்தும் நம்ம ஆளுங்க அனுப்பலை. எத்தனை பொன் குழந்தைங்களை படிக்க வச்சாங்க. எங்கள் அம்மா எவ்வளோ படிச்சிருக்காங்க, எங்கள் அம்மாவோட அம்மா எவ்வளோ, உங்கள் வீட்லேயும் நீங்கள் ஒரு சர்வே எடுக்கலாம். உங்கள் அம்மாவோட அம்மா எது வரைக்கும் போனாங்க, அவங்க அம்மா எது வரைக்கும் போனாங்க, அதே மாதிரி அப்பாவை வச்சு நீங்கள் சர்வே எடுக்கலாம். எது வரைக்கும் ஸ்கூல் போனாங்க, எது வரைக்கும் போகல, சர்வே எடுக்கலாம், தப்பே கிடையாது. எப்போ இந்த கான்செப்ட் வந்ததுன்னா, இப்போ வந்து இந்தியாவில் பேண்டமிக் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பேண்டமிக் 1920s அப்போ வந்து பிளேக் நோய் இந்தியாவை தாக்கிய பொழுது பள்ளிக்கூடத்தெல்லாம் மூடினாங்க, திறந்தாங்க. பள்ளிக்கூடத்தை மூடிட்டு திறந்தாங்க பாருங்கள், யாருமே திரும்பி போகல. அதுக்குள்ளே விவசாய வேலைக்கு போயிட்டான், அங்கே போயிட்டான், அங்கே போயிட்டான், கூலி வேலைக்கு போயிட்டான். பிரச்சனை வந்த பொழுது தான் வந்து முதல்ல குரல் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி வரணும். 1947 விடுதலை வந்து விட்டது. விடுதலைக்கு பிறகாவது இந்தியாவில் வந்து கல்வியை எல்லாருக்கும் வந்து பொதுவான ஒன்றாக, ஒரு உரிமையாக, எப்படி நமக்கு பேச்சுரிமை இருக்கிறது, எழுத்துரிமை இருக்கிறது, இப்படியான உரிமைகளில் ஒன்றாக கல்வியை மாற்ற வேண்டும் என்று அம்பேத்கர் போன்றவர்கள் கோருகிறார்கள். ஆனால் அப்போது உட்கார்ந்த அந்த உயர்மட்ட சட்ட வல்லுநர் குழு, அவங்களும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, 20 ஆண்டுகள் டைம் தரும், அதுக்குள்ளே இந்தியாவில் எல்லாருக்குமான கல்வியை கொண்டு வந்து விட வேண்டும்ங்கிற கண்டிஷன்ஸ் போட்டாங்க. அதனால் கல்வி என்னாச்சுன்னா, பொது உரிமைக்குள்ளே வரல, சிறப்பு உரிமைக்குள்ளே போயிடுச்சு. ஆனால் தொடர்ந்து இதற்கான போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. 1948 மௌலியார் கமிஷன், அதாவது லட்சுமணசாமி மௌலியார் தலைமையில் ஒரு கல்விக்குழு அமைக்கப்பட்டது. அந்த கல்விக்குழு ஃபஸ்ட்டு அந்த கல்விக்குழு தான் என்ன பண்ணுதுனாக்கா, தமிழ்நாட்டில் தமிழ், ஆந்திராவில் தெலுங்கு, இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் திறந்துக்கலாம், ஊருக்கு ஊர் பள்ளிகளை மூலம் தரங்க, ஒரு ஊருக்கு பள்ளிகள் இருக்கணும், எல்லாத்தையும் திறந்ததுக்கப்புறம் அனைவரையும் பள்ளிக்கு வர சொல்லி நாம் கட்டாயப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டை அந்த மௌலியார் கமிஷன் கொண்டு வருது. ஆனால் அது தொடர்ந்து போகிறோம். இந்த மௌலியார் கமிஷன் நமக்கு தந்தது தான் தனியாக இருக்கக்கூடிய பெண் பள்ளிகள், பெண் குழந்தைங்க மட்டும் படிக்கிறதுக்குன்னு தனி ஸ்கூல் பண்ணுங்க. இப்போ இது மௌலியார் கமிஷன் கொண்டு வந்தது தான், லட்சுமணசாமி தலைமையில் நம்ம ஆற்காடு லட்சுமணசாமி மூலம் கொண்டு வந்த ஒரு முக்கியமான கருதுகோள் இதெல்லாம். இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் கோத்தாரி கமிஷன் வருது. கோத்தாரி கமிஷன் வகுப்பறையில் இத்தனை மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற வகைப்பாடை கொண்டு வருது. அதுலேயும் கூட குழந்தைகளினுடைய உரிமையாக கல்வி மாற்றணும், எல்லாரும் பள்ளிக்கூடத்தில் சேருமாறு பள்ளி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அப்போ கோத்தாரி கமிஷன் என்ன சொல்லிச்சு, ரொம்ப அருமையான விஷயம், நடந்து போகிற தூரத்தில் தொடக்கப்பள்ளி இருக்க வேண்டும், சைக்கிளில் போயிட்டு ஹைஸ்கூல் வந்துடணும். அழகான வார்த்தைகள் இதெல்லாம். நான் வந்து ஒரு மாவட்டத்துக்கு ஒரு கல்லூரியாவது இருக்கணும், இது மூணும் அது முன்மொழிந்தது கோத்தாரி. நம்ம கோத்தாரி கமிஷன் முன்மொழிந்ததன் அடிப்படையில் தான் ஸ்கூல்ஸை உருவாக்கணும், அனைத்தும் பொதுப்பள்ளிகளாக வச்சுருந்தோம், கரெக்டாக இது இது வரைக்கும் ஓகே. அப்போதும்
கல்வியை உரிமையாக்கும் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் நைன்டீஸில் தான் இறுதியாக நாம் கல்வியை ஒரு உரிமையாக்கும் சட்டத்தை மத்தியில் அப்போ வந்து நம் தமிழ்நாட்டிலிருந்து பெரிய குரல்கள் எழுப்பப்பட்டு அகில இந்திய அளவில் குரல்கள் எழுப்பப்பட்டு யஷ்பால் கமிட்டி போன்ற கமிட்டிகள் உருவான பிறகு கல்வி உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டு 2009 தான் தமிழ்நாட்டில் சட்டமாகிறது. இப்போது 1910 தொடங்கிய ஒரு போராட்டம் 100 ஆண்டுகள் கழித்து குழந்தைகள் உரிமை சட்டத்தை, குழந்தைகளுக்கான உரிமை என்பது கல்வி என்கிற சட்டத்தை கொண்டு வருது. இப்போ பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் படித்து தான் ஆகணும் என்பது அரசாங்கத்தினுடைய கடமை. கண்டிப்பாக சார், இந்த நேரத்தில் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். அதாவது ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு கார்ட்டூன் இருக்குது. அந்த கார்ட்டூனில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசிரியர் ஒரு வெட்ட வெளியில் மரத்துக்கடியில் பாடம் நடத்திட்டு இருப்பார். மாணவர்களாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காக்கை, ஒரு குரங்கு, ஒரு யானை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு தொட்டியில் ஒரு மீன், ஒரு ஷீல் மற்றும் ஒரு நாய் இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் ஆசிரியர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் நான் பொதுவாக நியாயமான ஒரு பரீட்சை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கான பரீட்சை என்னன்னா எல்லாரும் மரத்தில் ஏறுங்க அப்படின்னு சொல்லுவார். கேட்கும் போதே ரொம்ப முரணாக இல்லை? இதே தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனும் சொல்லியிருக்காரு, எல்லாருமே திறமையாளிகள் தான், அதுக்குண்டு ஒரு மீனை மறையற சொல்வது நியாயமே கிடையாது. ஒருவேளை மீனை மறையற சொன்னால் அந்த மீன் தன் வாழ்க்கை முழுவதுமே தன்னை முட்டாள தான் நினச்சிக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை செய்யவே கூடாது. கண்டிப்பாக கல்வி முறையில் பல மாற்றங்கள் நிகழட்டும். கண்டிப்பாக சார், நிறைய முக்கியமான விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். அப்படி பார்க்குறப்போ தொடர்ந்து குழந்தைகளுடைய கல்வி முறையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய புத்தகங்கள் எழுதிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கிற அந்த பாண்டிங், அதை பற்றி சொல்லுங்கள் சார். நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஒரு ஒன்று ரெண்டு மட்டும் சொல்கிறேன். இப்போ வந்து தமிழகத்தினுடைய குழந்தைகள் பார்த்திங்கனாக்க, ஒரு இடத்துல போய் அவங்கள உட்கார வச்சு நம்ம அவங்கள்ட்ட பேச போகிறோம். தமிழகம் முழுவதும் நான் பயணம் செய்திருக்கிறேன். லட்சக்கணக்கான குழந்தைகளை நான் மீட் பண்ணியிருக்கேன். இந்த குழந்தைகள் வந்து இப்போ சமீபத்திய ஒரு இதை சொல்கிறேன், ஒரு இன்ஸ்பயர் அவார்டுக்காக நான் செய்த பயணம் அது. இப்போ வந்து பொள்ளாச்சியில் காவியான்னு ஒரு குழந்தை, 7th ஸ்டாண்டர்டு. அவங்க வந்து பொள்ளாச்சியில் பார்த்துருப்பீங்க, விவசாய நிலங்களை சுற்றி வந்து தேன் கூடுகள் தான் வச்சுருப்பாங்க. இந்த தேன் கூடுகள், இப்போ நான் வந்து சயின்ஸு சயின்ஸ் ஃபிக்ஷன் நிறையா எழுதிட்டுருக்கிறதுனால அறிவியல் வாசித்து குழந்தைகள் நம்மள்ட்ட வர்றது தான் அதிகம். அறிவியல் மூலிமா தான் ரொம்ப தொடர்பு அதிகம். இப்போ அவங்க வந்து மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்தியிருக்காங்க. அது என்னென்னா, தேனீக்களை காப்பாற்றும் ரோபோ. இந்த 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 டீ கிளாஸ் சைஸ் தான் இருக்கும் அந்த ரோபோ. என்ன ப்ராப்ளம் அந்த தேனீக்களுக்கு வருதுனாக்கா, அங்கே வந்து உங்களுக்கு காற்றாடிகள் அதிகம் அங்கே, ஏன்னா அதில் நம்ம இது நிறையா எடுக்கிறோம், மின்சாரம் எடுக்கிறோம். அது தவிர வந்து செல்ஃபோன் டவர்ஸ்லாம் இருக்குல்ல, இதன் மூலிமா தேனீக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தேன் எடுத்துருதுங்க, திரும்பி தான் கூட்டுக்கு வரத்தெரியல. இப்போ இந்த இந்த சிக்கலை வந்து அவங்க தீர்த்து வைக்கிறாங்க. ஒரு ஒரு தேன் கூட்டுக்கும் ஒரு வாசனை இருக்கான், அவங்க அதை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வாசனையை சின்னதாக ஒரு இடத்துல அப்பி விடுறாங்க. அந்த ரோபோட்ட இருக்கிற ஃபேன் சுற்றிக்கிட்டே இருக்கு அந்த ரோபோ. அது தவிர வந்து ராணி தேனியோட நாய்ஸை வந்து அது அந்த அந்த அதிர்வுகளை கிரியேட் பண்ணுது. இது ஒரு சின்ன கண்டுபிடிப்பு தான். நான் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அவங்க அங்கே, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தப்போ. சாகித்ய அகாடமி வந்து கல்கட்டாவில் ஒரு அமர்வு பண்ணாங்க, 1000 ஸ்டூடெண்ட்ஸை உட்கார வச்சு. நாங்கள் ஒரு 6 ரைட்டர்ஸ் இருந்தோம் ஸ்டேஜில். தமிழ்லேருந்து நான் ஒரு ரைட்டர், எல்லாம் சயின்ஸ் ரைட்டர்ஸ், தமிழ்லேருந்து நான் உட்காந்துருந்தேன். அதுமாரி அவங்க டாங்கோன் ஒருத்தர் இருக்கார் கல்கட்டா, அவர் வங்காளத்தில் எழுதுகிறாரு, பாட்டில் ஃப்ரம் கர்நாடகா, அப்புறம் வந்து சையத் அலி ஃப்ரம் கேரளா. இங்கே நம்ம நாங்கள் எல்லாம் உட்காந்துருக்கோம். அங்கே ஒரு 30 தமிழ் குழந்தைங்க இருந்தாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. கல்கட்டாவில் தமிழ் குழந்தைங்க, பல மொழி குழந்தைங்களை கொண்டு உட்கார வச்சுருக்காங்க, அங்கே அவங்க படிக்கிறாங்க. எடுத்த உடனே ஒரு தமிழ் குழந்தை தான் கை தூக்கிட்டு ஏழுச்சு நின்றுச்சு. ஆயிஷா சார், 1 question அப்படின்னு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கங்கை நதியினுடைய டால்ஃபின்ஸ் பற்றி நான் எழுதியிருந்தேன். உலகிலேயே நன்னீர் டால்ஃபின்ஸ் 2 தான், அதில் ஒன்று கங்கை நதியில் இருக்குது. நம்முடைய நாட்டில் நீரில் வாழும் தேசிய விலங்கு அந்த டால்ஃபின் தான், கங்கை டால்ஃபின். ஆனால் என்ன ஒரு துரதிருஷ்டமான விஷயம்னா, கங்கை டால்ஃபின் எந்த டால்ஃபினுக்கும் கண்ணு தெரியாது. ஒரு கிட்டத்தட்ட 25 வருஷமாக பிறக்கிற எந்த டால்ஃபினும் பார்வையற்று பிறக்குது. காரணம் அது பற்றி நான் எழுதியிருந்தேன். ஏன் அப்படி ஆகுதுன்னு அந்த குழந்தை பதட்டத்தோடு கேட்குறாங்க.
உடனே நான் அதுக்கு ஆங்கிலத்தில் நான் பதில் சொன்னேன். இது பற்றி அந்த குழந்தைங்க ப்ளஸ் அங்கே ஒரு 1.5 மணி நேரம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இட் வாஸ் அ வெரி பிக் சர்ப்ரைஸ் ஃபார் மீ. ஒரு சின்ன குழந்தை சார் அது, ரொம்ப அழகாக எழுந்து அந்த பையன், சின்ன பையன், நல்லா எழுந்து கேள்வி கேட்டு இப்படி விஷயத்தையே மாற்றிட்டான். மூணாவது அனுபவம் வந்து என்னுடைய புக் ஒன்று வந்து பிரெயில் மொழியில் போயிருக்கு, பார்வையற்ற குழந்தைகள் படிப்பதற்கு. அப்போது 2009 போன புக் அது. இப்போ நம்ம வந்து விண்வெளிக்கு வந்து இந்தியரை அனுப்புவது பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. விண்வெளிக்கு பார்வையற்ற ஒரு குழந்தைய அனுப்புனா எப்படி இருக்கும்? இதுதான் அந்த புக்கோட பேஸு, அந்த நாவல் 0வது ஆண்டு, அது இயர் ஆஃப் ஜீரோ. அதுக்கு ஒரு குழந்தை தயாராகிறோம் தான் போகிறதுன்னு முடிவு பண்ணி, அதான் அந்த ஸ்டோரி. அதை பிரெயில்லையும் கொண்டு போனோம், அந்த பார்வையற்ற குழந்தைங்க படிக்கட்டும். தமிழ்நாட்டில் அப்போ 2000 குழந்தைங்க இருந்தாங்க பல ஸ்கூல்ஸில், எல்லாருக்கும் போட்டு ஆளுக்கு ஒரு புக் கொடுத்தோம். அப்போது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காமல் ஒரு நாள் மதுரையிலேருந்து ஒரு ஃபோன் வந்தது, சொல்லுங்கள் யாருன்னு. உடனே அந்த பையன், என் பேர் மகேந்திரன், நான் மதுரையில் படிக்கிறேன், 0வது ஆண்டு பற்றி நாங்கள் பேச விரும்புகிறோம், நாளைக்கு வரீங்களா? கூட்டு ஒரு 2-3 நாள் கழித்து தான் நான் போனேன். அங்கே போனால் கிட்டத்தட்ட ஒரு 32 பார்வையற்ற மாணவர்கள், ஒருத்தர் கூட கண்ணு தெரியாது சார், ஆனால் அந்த புத்தகத்தை போட்டு புரட்டி எடுத்துட்டானுங்க. அந்த ஆத்தரோடு அவன் ஃபேஸ் டு ஃபேஸ் நடத்துகிறான். என்னுடைய வாழ்க்கையின் மிக மிக சிறப்பான அனுபவமாக அந்த குழந்தைகளோடு நான் கழித்த அந்த நேரத்தை கருதுகிறேன். கண்டிப்பாக சார். அதே மாதிரி பார்வையற்றவர்களுக்காக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே தமிழ் நாவல் உங்களுடையது, அதுக்கு எங்களுடைய பாராட்டுகள் சார். அதே மாதிரி நீங்கள் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் தொடர்ந்து எழுதிட்டே இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மிக முக்கியமான பாதை. 80ஸினுடைய இறுதி உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், ஒருவேளை அது நீங்கள் பிறப்பதற்கு முன்னால் இருக்கலாம். அந்த காலகட்டத்தில் ஒரு கல்விக் கொள்கை வந்தது, அது வரைக்கும் அழவள்ளியப்பா இருந்தார், பலர் எழுதி கொண்டிருந்தார்கள் குழந்தைகளுக்கு. அந்த கல்விக் கொள்கை என்ன பண்ணிச்சு, குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் குழந்தைகளாக மாற்றியது. நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாலாம் மம்மி டாடி ஆகிட்டாங்க. நம்ம அது வரைக்கும் ஓடி ஆடி தெருக்களில் மாலை நேரங்களில் விளையாடின குழந்தைங்களெல்லாம் அது டியூஷனுக்கு துரத்தியது. இந்த கல்ச்சுரல் சேஞ்ச் ஒரு பெரிய அச்சத்தை எனக்குள்ளே ஏற்படுத்திச்சு. இனிமேல் தமிழ் என்னாகும், தமிழ் படிப்பாங்களா, தமிழில் யாருமே படிக்க மாட்டாங்களா? இந்த இடத்துல தான் என்னுடைய மிக முக்கிய பயணம் தொடங்கியது. குழந்தைங்களுக்கு எழுதணும், குழந்தைகள் விரும்பி வாசிக்கிற ஒரு மேட்டரை கொண்டு போகணும், அது சயின்ஸாக தான் இருக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே குழந்தைகளை கேள்வி கேட்கிற சுய சிந்தனை உள்ளவர்களாக ஆக்க முடியாத ஒன்றாக ஆங்கில கல்வி இருந்தது. மனப்பாடம் பண்ணி பரிசு எழுதுவாங்க அவ்வளோதான். கான்செப்ட்ஸ் என்ன, அது என்ன என்று அப்போ தான் நான் சயின்ஸ்குள்ளே நுழையிறேன். தொடர்ந்து நாம் இயங்குகிறோம். என்னுடைய புத்தகங்களை குழந்தைகளுக்காக விருப்பத்தோடு வாங்கி கொடுக்க தொடங்கினார்கள். பசங்க படிக்கிறாங்க, சயின்ஸ் படிக்கட்டும் சார் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்புறம் தான் சயின்ஸ் ஃபிக்ஷனுக்குள்ளே போகிறேன். ஆயிஷா முக்கியமான ஒரு ஃபிக்ஷன், ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான உறவை சொன்ன ஃபிக்ஷன், குழந்தைங்க செல்ஃபாக தன்னை வந்து சோதனை செய்ய முடியும், தே கேன் டூ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என்பதை விளக்கிய ஒரு முக்கியமான புத்தகம். இதிலேருந்து ஆரம்பித்து சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கொண்டு போய் இப்போ பெரிய ட்ராவல் பண்ணியாச்சு. சயின்ஸ் ஃபிக்ஷன், என்னுடைய சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ் படமாக எடுத்திருக்காங்க, பாடமாக வச்சுருக்காங்க. என்னுடைய சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸை குழந்தைங்க தொடர்ந்து படிக்கிறாங்க. ஒரு தொடர் மாதிரி அதை கொண்டு போகக்கூடிய ஒரு ஆசையோடு குழந்தைங்க முன் வராங்க. தொடர்ந்தும் நான் சயின்ஸ் ஃபிக்ஷன் நிறையா பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு சொசைட்டிக்கு சயின்ஸை எழுதுவது என்பது மூட நம்பிக்கையிலிருந்து அந்த சொசைட்டியை காப்பாற்றுவது, அறிவியல் சிந்தனைகளை குழந்தைகளிடையே வளர்ப்பது, சுய சிந்தனை உள்ள அறிவியல் பிரஜைகளாக நம்முடைய தமிழகத்தினுடைய குழந்தைகளை உருவாக்குவது, இந்த மூன்றையும் நோக்கமாக கொண்டது. கண்டிப்பாக சார். அதே மாதிரி புத்தகங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கீங்க. இப்போ இருக்க மாணவர்களுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு சில புக்ஸை ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் சொல்லுவீங்க? நம்ம குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், பெற்றோர்கள் வந்து புத்தக கண்காட்சிக்கு குழந்தைங்களை கூட்டு போகிறாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னா, நேராக புத்தக கண்காட்சிக்கு போய் பேரண்ட்டே 4 புக் எடுக்கிறாரு, இதெல்லாம் நீ படிக்கணும், முக்கியமான புக்கு அப்படி சொல்கிறார். வீட்டுக்கு அதை எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக பையன் தொடவே மாட்டான். ஒரு வாரம் ஆச்சு, எவ்வளோ விலை கொடுத்து வாங்கி கொடுத்தேன், என்னடாம்பாரு நோ. அதுக்கு பதிலாக நான் பெற்றோர்களிடம் கேட்டுக்கொள்வது, குழந்தைங்களை ஃப்ரீயாக விடுங்க,
அவங்க போய் புத்தகங்களை தேர்வு செய்து கொண்டு வரட்டும். அவங்க எடுப்பாங்க ஒரு பஞ்சதந்திர கதைகள், அப்புறம் வந்து ஒரு மர்ம கதைகள், இங்கிலீஷ் நாவல் சின்னதாக ஏதாவது எடுப்பான், ஸ்டோரி புக்ஸ் எடுப்பான், சயின்ஸ் புக் எடுப்பான், சயின்ஸ் ஃபிக்ஷன் எடுப்பான். அந்த இடங்களுக்கு கொண்டு போய் அவங்கள விட்டுருங்க. பில் கொடுக்கறது மட்டும் உங்கள் வேலையாக இருக்கட்டும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. கண்டிப்பாக தான் விரும்பிய புத்தகம் தான் வாங்கின்னு வந்துட்டார்ல, அந்த புக்கு கீழே வைக்க மாட்டார், படிச்சுடுவார். அதை படிப்பதற்கான நேரம் கொடுங்கள், அதை படிப்பதற்கான சுதந்திரம் கொடுங்கள், ரெண்டாவது ஸ்டெப்பு. மூணாவது, அவருக்கு என்னென்னவோ வாங்கி கொடுக்குறீங்க, செல்ஃபோன் வாங்கி கொடுக்குறீங்க, சைக்கிள், மோட்டர் சைக்கிள், என்னென்னமோ. அவருக்குன்னு ஒரு புக்கு கபோர்டு இருக்கா? புத்தகங்களை அடுக்கி வைத்து கொள்ளும் ஒரு இடம் இருக்கா? அவர் உட்காந்து எழுதுகிற அந்த இடத்துக்கு மேலே அந்த கபோர்டை மாட்டி கொடுங்க. அந்த கபோர்டை ஃபில் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு புக் ஃபேர் வரும்போதும் ரெண்டு மூணு புக்ஸ் வாங்கி அவராக அடுக்கிக்கட்டும். அவருக்கு வந்து எந்த பயிற்சியும் தேவையில்லை, எக்ஸ்ட்ரா கோச்சிங் தேவையில்லை, ஒன்றும் வேணாம். இந்த புக்ஸாக மட்டும் வாங்கி கொடுத்து அவர் ஒரு வாசகராக மாற்றி பாருங்கள். புக் ரீடிங் உள்ள ஒரு நல்ல மனிதனாக மாற்றி பாருங்கள். அவர் ஐஏஎஸ் ஆகிடுவார், அவர் நாளைக்கு இஸ்ரோவில் போய் சயின்டிஸ்டாக இருப்பார். அவர் மா மனிதராக வருவதற்கு புத்தகங்கள் புதிய பாதையை ஆக்கி கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு எழுத்தாளராக, கல்வியாளராக, சமூக செயலாளராக எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய விஷயங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக லெவஸ்ட் ஆன்ஸ்டன் காஃபி வழங்கும் சூப்பரான கிஃப்ட் ஆம்பர் உங்களுக்காக. நன்றி சார். தேங்க்யூ. இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் இங்கிருந்து விடைபெறுவது பூஜிதா அண்ட் அசார். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஸ் உடன் வழங்குவோர் லெவஸ்ட் ஆன்ஸ்டன் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.